ஹாய், ஐம் விக்கி. இன்றைக்கி வீடியோ என்னென்னா, வாட்ஸ்அப்போட 5 சிறப்பான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் மொதல் டிப்ஸ் என்னென்னா, நம்ம நார்மலாக யாருக்காவது எஸ்எம்எஸ் அனுப்பிச்சோம்னா அந்த எஸ்எம்எஸ் அவங்க பார்த்தோன்னே நமக்கு ப்ளூடிக் காட்டும். அப்படி நம்ம பார்க்குற எஸ்எம்எஸ் அவங்களுக்கு ப்ளூடிக் காட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஆப்ஷன் வந்து அஃபிஷியலாக வாட்ஸ்அப்பில் கொடுத்தது, இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்மளாக பண்ணுறது. ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன செட்டிங் இருக்கும், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு ப்ளூடிக் காட்டாது. இப்போ ரெண்டு மொபைல் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது மொபைல் 1 வச்சுக்கலாம், ரைட் சைடு இருக்குது மொபைல் 2 வச்சுக்கலாம். ஸோ இனிஷியலாக நான் மொபைல் 1லேருந்து மொபைல் 2 சிம்பிளாக ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறேன். இப்போ நான் எந்த ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ணல, நார்மலாக எஸ்எம்எஸ் போயிருக்கு. இப்போ நான் அந்த எஸ்எம்எஸ் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இங்கே ப்ளூடிக் காட்டதை உங்களால் பார்க்க முடியும். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸில் போகிறேன். செட்டிங்ஸில் போயிட்டு அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அக்கௌண்ட்டில் ப்ரைவேசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ரீட் ரிசிப்ட்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்குது, அதை நான் டிசேபிள் பண்ணிடுறேன். டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு எஸ்எம்எஸ் நான் அனுப்ப போகிறேன் மொபைல் 1லேருந்து. இன்னொரு எஸ்எம்எஸ் நான் அனுப்பிட்டு நான் செக் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு ப்ளூடிக் காட்டாது. இதுக்கு செகண்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் ட்ரிக் தான். நீங்கள் ஆன்லைனில் இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வர்றதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் பேனில் தெரியும். டேட்டா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ட்ரு ஆகிட்டு அந்த பர்டிகுலர் எஸ்எம்எஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு அது வந்து ஆன்லைனில் ரெக்கார்ட் ஆகாது, அவங்களுக்கு ப்ளூடிக்கும் காட்டாது. நீங்கள் பார்த்து முடிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணால், வாட்ஸ்அப் விட்டு வெளியே வந்துட்டு அதை பேக்ரவுண்டில் நன்னாக விடாமல் மொத்தமாக வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் டேட்டா ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் எஸ்எம்எஸ் பார்த்ததுக்கான எந்த எவிடன்ஸும் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்காது. ஸோ ப்ளூடிக்கும் உங்களுக்கு காட்டாது. செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர்ற வாய்ஸ் எஸ்எம்எஸை ப்ளூடிக் காட்டாமல் எப்படி நீங்கள் கேட்குறது? நீங்கள் கேட்கலாம், அதான் ரீட் ரிசிப்ட் நம்ம ஆன் பண்ணிட்டோம்ல, எஸ்எம்எஸ்க்கு எப்படி ப்ளூடிக் காட்டலையோ அதே மாதிரி வாய்ஸ் எஸ்எம்எஸ்க்கும் காட்டாது நீங்கள் சொல்லலாம். ஆனால் வாய்ஸ் எஸ்எம்எஸ்ல நீங்கள் கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அதில் வந்து ப்ளூ கலர் சிம்பல் காட்டும். அது காட்டாமல் நீங்கள் எப்படி அந்த எஸ்எம்எஸை நீங்கள் கேட்குறது? அது ஒரு சின்ன ப்ராசஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அதே மொபைல் நம்பர்லேருந்து நான் ஒரு வாய்ஸ் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருக்கேன். அதை எப்படி நான் ஓப்பன் பண்ணாமல் கேட்குறது? சிம்பிள், ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறையா ஃபோல்டர் வரும், அதில் நீங்கள் வாட்ஸ்அப்ன்ற ஃபோல்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ன்ற ஃபோல்டர் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே அதில் உங்களுக்கு நிறையா ஃபோல்டர் காட்டும். அதில் வந்துட்டு மீடியா கிளிக் பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்ஸஸ் அப்படின்ற ஃபோல்டர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் நோட்ஸஸ்னால் நமக்கு வர வாய்ஸ் எஸ்எம்எஸ் எல்லாமே அதில் தான் ஸ்டோர் ஆகும். அது வந்து அசெண்டிங் ஆர்டர் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரீசெண்டாக வர எஸ்எம்எஸ்ஸை மேலே பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் ரீசெண்டாக எனக்கு இருக்க எஸ்எம்எஸ். ஃபஸ்ட்டு இருக்க ஃபைல் தான் நான் இப்போ ரீசெண்டாக சென்ட் பண்ணேன், வாய்ஸ் மெசேஜ். இது எப்படி நம்ம கேட்குறது? அது ஓபியூஎஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த ஓபியூஎஸ் ஃபார்மேட்டை நம்ம வந்து MP3 கன்வெர்ட் பண்ணணும். சிம்பிள், கூகுளில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓபியூஎஸ் டு MP3 கன்வெர்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நிறையா உங்களுக்கு வரும். அதில் ஓபியூஎஸ் டு MP3 ஆன்லைன் கன்வெர்ட்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான வாய்ஸ் மெசேஜ் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓபியூஎஸ் ஃபைல்லேருந்து MP3 கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆன உடனே நீங்கள் சிம்பிள் அதை டவுன்லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் வாய்ஸ் எஸ்எம்எஸ்ஸை உங்களால் கேட்டுக்க முடியும். இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு, இப்போ நான் என்னால் இந்த வாய்ஸ் எஸ்எம்எஸ்ஸை கேட்க முடியுது. மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்ஸை பற்றி தாங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஸ்டேட்டஸை பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். சிம்பிள், ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் தான், ரீட் ரிசிப்ட் ஆப்ஷனை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கனாலே நீங்கள் பண்ணுற எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனால் அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது, உங்களோட ஸ்டேட்டஸை யார் பார்க்குறாங்கன்றதையும் உங்களால் பார்க்க முடியாது. செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு எல்லாருடைய ப்ளூடிக்கையும் உங்களால் பார்க்க முடியும், உங்கள் ஸ்டேட்டஸை யார் பார்க்குறாங்கன்றது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் நீங்கள் எப்படி உங்களோட நேமை அவங்ககிட்ட விடாமல் நீங்கள் எப்படி ஸ்டேட்டஸ் பார்க்குறது? நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிள், நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டஸை பார்க்குறப்ப மட்டும் செட்டிங்ஸில் போயிட்டு ரீடிசிப்ட் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் நேம் அங்கே ரெக்கார்ட் ஆகாது. பார்த்து முடிச்சோன்னே நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மறுபடியும் அந்த ரீரிசிப்ட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஆண்ட்ராய்டுக்கு ஓகே, ஆனால் iOSல நீங்கள் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா பேக்ரவுண்டில் அது அப்டேட் ஆகிரும். ஸோ உங்கள் நேம் அதில் வந்துட்டு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டஸை நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் முடிகிற வரைக்கும் அந்த ரீரிசிப்ட் ஆப்ஷனை நீங்கள் எடுத்து விடாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். ஃபோர்த் ட்ரிக் என்ன அப்படின்னா, குரூப் ஸ்டார்ட் பண்ணாமல் எப்படி ஒரு பர்டிகுலர் எஸ்எம்எஸ்ஸை நிறைய பேருக்கு நீங்கள் அனுப்புறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் இருக்குது, ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ராட்காஸ்டிங் எஸ்எம்எஸ் அது எப்படி பண்ணலான்னு சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ சிம்பிளாக வாட்ஸ்அப்பில் என்ட்ரு ஆகிக்கோங்க. என்ட்ரானே ரைட் டாப்பில் 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் நியூ ப்ராட்காஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இருக்க எல்லா கான்டாக்ட்ஸும் ஓப்பன் ஆகும்.
ஒரு ப்ராட்காஸ்ட்டில் நீங்கள் 256 காண்டாக்ட்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த காண்டாக்ட் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக காண்டாக்ட் பண்ணுவீங்களோ நீங்கள் அதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு நியூ ப்ராட்காஸ்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது ஒரு தனி சார்ட் மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ அந்த பர்டிகுலர் சார்ட்டில் நீங்கள் எந்த எஸ்எம்எஸ் போட்டாலும் அந்த 256 பேருக்கும் அந்த எஸ்எம்எஸ் ஈஸியாக போய் சேர்ந்துடும். ஸோ குரூப் ஓப்பன் பண்ணாமல் இப்படி நம்ம ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். ஐந்தாவது ட்ரிக் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பர்சனோட நம்பரை உங்கள் மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணாமல் எப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக எஸ்எம்எஸ் பண்ணுறது, அதை பற்றி தான். சிம்பிள் ப்ராசஸ் தான். கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே தெரிகிற லிங்க்கை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே நீங்கள் ஈஸியாக அதை அச்சீவ் பண்ணிடலாம். இந்த பர்டிகுலர் லிங்க்கில் மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் காலம் இருக்கும். அந்த மொபைல் நம்பர்ன்ற பிளேஸில் நீங்கள் வந்துட்டு அந்த பர்சனோட மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஸோ நம்ம எல்லாமே இந்தியா கண்ட்ரியில் தான் இருக்கும். ஸோ கண்ட்ரி கோட் 91 நீங்கள் கண்டிப்பாக டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அது அக்சஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோடய நம்பர் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சோடனே நான் என்ட்ரு கொடுத்தேன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து நிற்கும். இங்கே சம் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கே க்ரீன் கலர் பட்டர் காமிக்கிறதுல அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது அவங்களோட வாட்ஸ்அப் சாட்க்கு உங்களை எடுத்துகிட்டு போயிடும். இங்கே நான் நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கனால என்னோடய நேம் காட்டுது. இதுவே நான் ஸ்டோர் பண்ணுன்னா சிம்பிளாக நம்பர் மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இது போக ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நம்ம பேசலாம். செக்யூரிட்டியை பற்றி, உங்களோட வாட்ஸ்அப்பை நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை வேறு யாராவது உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்குது. உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 3 dots நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். அதில் வாட்ஸ்அப் வெப்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அங்கே எம்டியாக இருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் வாட்ஸ்அப் வெப் வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து எக்ஸ்ட்ரா 1 or 2 ப்ளேஸ் வரும். இங்கே நான் 4 ப்ளேஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு 4 இடத்துல வருது. நீங்கள் எங்கேயுமே வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணலை ஆனாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஏதாவது ப்ரௌசர் நேம் காட்டுது அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்பை வேறு யாரோ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம். யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. சிம்பிளாக நீங்கள் அந்த பர்டிகுலர் வெப் ப்ரௌசரை கிளிக் பண்ணிங்கன்னா அது சைன் அவுட் ஆர் லாக் அவுட்னு கேட்கும். நீங்கள் லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆஃபர் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் எஸ்எம்எஸை அடுத்தவங்க பார்க்குறத நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.